திடீர்னு பேசும்போது நான் வந்து அந்த மெட்ராஸ் பண்ண மெட்ராஸ் என்ன கேரக்டர் ஜானி சி நம்ம வந்து என்னோட கேரக்டர் பேரே மறந்துடுவோம் சில டைம் ஜானியா உடனே ஐயோ என்ன ஹரி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க பசம ஹரி அப்படின்னு நான் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் கைஸ் டைரக்டர்ஸ் பிக் பண்ணுங்க அவனை மிஸ் பண்ணாதீங்க இஸ் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் இந்த படத்துலையும் அவன் முயற்சி பண்ணியிருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பப்போ பார்ப்பேன் செய்யறதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன் இல்லை எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை இந்த ஷார்ட்டில் நம்ம இப்படி பண்ணலாம் கட்டையை வச்சுருப்பாப்புல திடீர்னு அந்த துண்டை வேறு மாதிரி கட்டிட்டு பார்ப்பல திடீர்னு வேறு மாதிரி உட்கார் பார்ப்பல நம்ம ஆக்சன் ட்ரை பண்ணுவார் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஏதோ ஒரு ஷார்ட் இல்லாமல் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் எனக்கு என்னவோ என்ன என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அது இல்லாமல் ஹரி அர்சானி ஐ மீன் ப்ரீத்தி அசோக்கன் அர்ஜுன் என்னோடய பசங்க குழந்தைங்க ஏய் நாகமா இப்போ தான் ஒழுங்காக உட்காந்துருக்கேடி நீ சச்சின் எல்லாருமே நல்லா நடித்தாங்க ஐ மீன் ஐ ரியலி இந்த படத்தில் வந்து லைக் கேரக்டர்ஸ் நாங்கள் நடித்தோம் அதுக்கப்புறம் மற்றவங்க அப்படின்னு இல்லை இங்கே எல்லாமே நல்லா நடித்தாங்க அண்ட் குறிப்பாக எனக்கு லைக் எனக்கு அவங்க எல்லோரும் நடிப்பும் பிடிச்சிருச்சு பட் எனக்கு இந்த மேடையை வந்து பயன்படுத்தி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஹரி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் நான் வந்து மெட்ராஸ் பார்த்ததுலேருந்தே ஐ லவ் இஸ் ஒர்க் அவன் வந்து ஃபஸ்ட் டே அவன் வந்து ஒர்க் ஷாப் வரும்போது வந்தான் வந்து என்னவோ பண்ணிகிட்டு இருந்தான் இவன் என்ன வெறுமாரி வித்தியாசமாக பண்ணுறான்னு பார்த்தேன் தென் நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்னடா திடீர்னு பேசணும்னு நான் வந்து அந்த மெட்ராஸ் பண்ண மெட்ராஸ் என்ன கேரக்டர் ஜானி சி நம்ம வந்து என்னோட கேரக்டர் பேரே மறந்துடுவோம் சில டைம் ஜானியா உடனே ஐயோ என்ன ஹரி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க பசம ஹரி அப்படின்னு நான் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கூட எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ளீஸ் கைஸ் டைரக்டர்ஸ் பிக் பண்ணுங்கள் அவனை மிஸ் பண்ணாதீங்க இஸ் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் இந்த படத்துலையும் அவன் முயற்சி பண்ணியிருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பப்போ பார்ப்பேன் செய்யறதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன் இல்லை எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை இந்த ஷார்ட்டில் நம்ம இப்படி பண்ணலாம் கட்டையை வச்சுருப்பாப்புல திடீர்னு ஒரு அந்த துண்டை வேறு மாதிரி கட்டிக்கு பார்ப்பல திடீர்னு வேறு மாதிரி உட்கார் பார்ப்பல அதுக்கப்புறம் ஆக்சன் ட்ரை பண்ணுவார் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஏதோ ஒரு ஷார்ட்னு இல்லாமல் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் எனக்கு என்னவோ என்ன என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஐ வாண்ட் யூ டு யூ வில் பிகம் அ குட் ஆக்டர் பிக் ஆக்டர் ஒன் டே அண்ட் அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் ஹரி ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தேட் அண்ட் இது சொன்னால் இது மட்டும் பார்த்தாது எங்கள் படத்தில் வந்து அந்த 100 or 200 பேரும் எங்கள் கூட நடித்த எங்கள் ட்ராமா ஆர்டிஸ்ட் ஓ ஹாய் ஹாய் எப்படி இருக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து நடித்தாங்க அது வந்து ரஞ்சித்தும் சொல்லும்போது அதை நினச்சிட்டு இருந்தேன் அந்த எங்கள் படத்தோட அழகு என்னன்னா இந்த ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும் ரஞ்சித்தோட ஓவியம் இது இந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸஸ் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு தெரியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ்னால் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை இந்த 200 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும் ஏன்னா நானே நினச்சேன் சரி எல்லோரும் இருக்காங்க எல்லாம் ஒரு நம்ம மட்டும் தான் கோமணம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சார் நினச்சேன் சரி இது வந்து ஒரு மதியானம் போவோம் இல்லை நாளைக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் பார்த்தா 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய சீன் எல்லாருமே பேசணும் அவர் பாட்டுக்கு எடுத்தார் எல்லாருமே ஒரே ஷார்ட்டில் எல்லாருமே அவங்கவுங்க டைலாக் போய் நான் ஷாக் ஆகிட்டேன் நான் போய் இப்போ ஷார்ட்டை பார்த்தேன் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும் நான் வசனம் கூட இருக்காது ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ரஞ்சித் சொன்ன மாதிரி விழுந்து அடிபட்டு சில டைம் என்னையும் தள்ளிட்டு நான் யாருன்னு கூட தெரியாது உங்களுக்கு வந்து அது வெறியில் நீங்கள் பண்ணீங்கல்ல ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் ஐ ரியலி திங்க் இதுவரை உங்களுக்கு பெரிய இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக அமையணும் டெஃபினெட்லி